டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆல் டைம் ஃபேவரேட், எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதாவது சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல் வந்து குயிக்காக எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு தேவையானதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன், பார்த்துடலாம். இப்போ இது பிரியாணி தேவையான ஹோல் ஸ்பைசஸ் வந்து இந்த ஸ்பைசஸ் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். எல்லாமே பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கிறேன். பிளாஸ்டிக்கில் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையானது இது வந்து ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் எடுக்கிறேன். அதனால் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதனால் இதில் போட்டு வச்சுட்டேன். மற்றபடியாக டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரான்ஸ் வச்சுக்கிறேன், கிளாஸ் பாக்ஸ். இதில் தெரியும் என்னென்ன தீந்துருச்சு அப்படின்னா ஃபில் பண்ணிக்க, இதில் மிளகு தீந்துச்சு ஃபில் பண்ணிக்குவேன். இதில் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்பைசஸ் மட்டும் இதில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் நாலு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் பல்லாரி வந்து மீடியம் சைஸு, நாலு நீளவாக்கள் கட் பண்ணிக்கிறேன். நாலு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லி இலைகள், அதுக்கப்புறம் புதினா, அவ்வளோதான் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். 3 டம்ளர்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய சிஸ்டர்ஸு, என்னுடைய நெஃப்யூ எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்கிறோம். இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சு குக்கர் வச்சிட்டோம், சூடாகிடுச்சு. நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். போதும் போதும், நெய் அளவாக சேர்த்துக்கலாம். நெய் அளவாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே அது கூட போட்டுக்கலாம். பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் ஒன்று, அப்புறம் பிரியாணி இலை, கடல் பாசி, கடல் பாசி கம்மியாக, கடல் பாசி, அஞ்சு கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரோஸ் இதழ் நாலஞ்சு, ஏலக்காய் குட்டி குட்டியாக இருக்கு. அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்த மாட்டாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணினால மிளகு சேர்த்தனா நல்லா இருக்கும். நான் சேர்த்துவேன் சிக்கன் பிரியாணிக்கு தான், கண்டிப்பாக மிளகு சேர்த்து தான் செய்வேன். ஓ, அதான் மிளகு சேர்த்தனா நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், அடுத்தது வந்து ஆனியன் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்ன இந்த மிக்ஸும் போட போறியா? பிரியாணி மிக்ஸ் இது வந்து, இது கொஞ்சம் போடலான்ட்டு. இது வந்து தில்லைஸ் பிராண்டில் ஈஸி பிரியாணி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்குது. 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்குது. ஆனால் இதில் வந்து எல்லா ஹோல் ஸ்பைசஸ் இதுலேயே இருக்குது. அதனால நீ ஸ்பைசஸ் எல்லாம் அப்போ ஸ்பைசஸ் எல்லாம் இன்றைக்கி அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்குறேன். இது செஞ்சு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் வருது அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பேக்கெட்டு. இதில் வந்து எல்லாமே இருக்குது, ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, கிராம்பு, ஏலக்காய், எல்லாமே இஞ்சிலேருந்து எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, ஏலக்காய், ஏலக்காய் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் இது வாங்கிட்டு வந்து நூடுல்ஸ்க்கு எல்லாமே இது செய்யலாம். நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணதில் நல்லா சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு. ஆஹா, சரி. அப்போ இன்றைக்கி இது சிக்கன் பிரியாணி போட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். தில்லைஸ் பிராண்டில் ஈஸி பிரியாணி மிக்ஸு. ஆனியன் இந்த அளவுக்கு வதக்கிடுச்சு. இப்போ வந்து 3 தக்காளி வந்து நீளவாக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு வச்சுக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வதக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்று ரெண்டு மூணு டம்ளர் அரிசி போட்டதுனால மூணு ஸ்பூன் போட்டேன். அதுபோக அந்த ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸில் எல்லாமே இருக்குது. திருப்பி சொல்கிறேன், அதில் சோம்பு மிளகு இஞ்சி மின்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் சேர்த்துக்கோ. அது ஃப்ளேவருக்காக ஃபஸ்ட் டைம் அதை செஞ்சு பார்க்குறோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணி மசால் தெல்லை பிராண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அந்தளவு சேர்த்துங்க. இப்போது ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் மல்லித்தழை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த காரம் மசால் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சிக்கன் பீஸில் வந்து இறங்கும். இப்போது ஒரு அரை கப்பு தயிர், கெட்டி தயிர், புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கல்லுப்பு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த மசால் பொடியில் கொஞ்சமாக உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து அந்த மசால் வந்து அந்த சிக்கன் பீஸில் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன், அதனால் ஃபோர் அண்ட் ஆஃப் டம்ளர் வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சூடான உடனே ரைஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் லெட்டு போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து லெட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுடலாம். ஒரு நல்லா ஒரு தடவை வந்து மெதுவாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லெட்டு போட்டுக்கலாம். தண்ணி அளவு தான் முக்கியம், அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து ஒன்றரை டம்ளர், ஒன்றே கால் டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நம்ம ரைஸை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெட்டு போட்டு விட்டுடலாம். இப்போது கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோ 250 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். இது வந்து சிக்கன் ஃப்ரைக்காக நான் வதக்கிட்டுருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும்போது மற்ற இன்க்ரீடியன்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ட்ரை சுக்காவும் இல்லாமல் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் அது வந்து ஒரு பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம். சோம்பு அரை ஸ்பூனு, சோம்பு நல்லா பொரியட்டும். அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனோன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி வந்து அது வதங்கினது தான், அதனால் சீக்கிரமே அந்த ராஸ்மெல் போயிடும். இப்போது அந்த கழுவி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கழுவி வச்சுக்கிற அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
கொஞ்சம் அந்த சிக்கன் பீஸில் இருக்கிற தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணி சுண்டதுக்கு அப்புறம் நம்ம இதை தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. அந்த சிக்கன் பீஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு அந்த சிக்கன் பீஸ் குக்காகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். அப்போ திக் ஆயிரும். இப்போ லிட்டு போட்டு விட்டுடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் அடங்கி நம்ம உடனே வந்து நம்ம கரண்டு விட்டு கலக்கக்கூடாது. கொஞ்சம் இன்னும் ப்ரெஷர் இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் உதிரி உதிரியாக வரும். தெரியுது இல்லைங்களா? நல்லா இப்போவே உதிரியாக தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு. குழையாமல் இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது. நல்ல ஃப்ளேவர் வந்து ஜம்முன்னு இருக்குது. அந்த தில்லை பிராண்ட் போட்டோம் இல்லைங்களா, அவ்வளோ நிறையா இருக்குது. இப்போவேன் இப்போது ஒரு அரை மூடி லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய்யும் மேலால் ஊற்றி நல்லா அந்த கரண்டி காம்போ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இது ரொம்ப ரொம்ப பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதில் வந்து கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் ட்ரை ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். ஓரளவுக்கு ட்ரை ஆனோன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சுக்கா மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் அந்த பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மல்லித்தலை தூவி இது ஆஃப் பண்ணல. சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய சிக்கன் ரெடி. சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கு. நல்லா யம்மியாக செஞ்சிட்டோம். குயிக்காக பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அதாவது சுக்கா மாதிரி இல்லாமல் ஜூஸியாக பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? யம்மியான சிக்கன் பிரியாணி. எல்லாமே அந்த மிக்ஸ் நம்ம போட்ட தில்லை பிராண்டில் பிரியாணி மிக்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா ஜூசியாக காரம் எல்லாம் அளவாக இருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.